ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த கடைசி கால சிந்தனை நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர் கொடுத்த அரசியலுக்கு பிரகாரமாக நாம் கடைசி காலத்து வாழ்ந்து கொடுக்கும் கத்தோடு வருகை சீக்கிரம் வாழ்க்கிறபடியால் கடைசி காலத்திலே சிந்தனை என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து கடந்த 7 வாரமாக ஆண்டவர் சிறப்பாக நடத்தி வந்தார். கடந்த 7 வார காலமாக பரிசுத்த ஆவியானவர் கடைசி காலத்திலே பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நமக்கு தேவை, அதன் அவசியம், கடைசி காலத்தில் மாமிசமான யாரும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி பரிசுத்தவர் தரப்பில் கடந்த 7 வார காலம் தொடர்ந்து நாம் தியானித்து வந்தோம். இன்றையிலிருந்து ஒரு புதிய தலைப்பை ஆரம்பிக்கிறோம். கடைசி காலத்திலே வசனம் பஞ்சம் நமக்கு நேரிடும். வசனத்துக்கு பஞ்சம் வரவுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே வசனத்தின் முக்கியத்துவம் என்ன, ஏன் வசனத்தை படிக்க வேண்டும், தேட வேண்டும், தியானம் கொண்ட தலைப்பிலே தொடர்ந்து சில வாரங்கள் தியானம் பண்ண போகிறோம். வார்த்தை என்ற தலைப்பிலே நாம் இன்றையிலிருந்து சில காரியத்தை தியானம் பண்ண போகிறோம். டாக்டர் முகில் அவர்கள் அதிக ஜபத்தில் வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி கத்திர ஆசிர்வதிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ராத்திரி வரை கஷ்டம் இந்த நிகழ்ச்சியை கத்திர ஆரம்ப முதல் ஆசிர்வதி தரும்படியான ஜபிக்கிறது. நிறுவன வளவற்ற பிரசங்க காணப்படும், பலவான் கட்டப்படுவானாக, சாத்தான் மின்னல போல கீழே விழுவானாக. ஆன்லைன்ல வாட்ச்படு ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வாதம், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வமா இருக்க உதவி செய்யும் புண்ணிய நாமத்தை நான் ஜபிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது என்னுடைய மகள் ஜெரிஷா ரூத் அவர்கள் பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து டாக்டர் பகில் கத்துரை வார்த்தை வழங்குவார். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்று சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. நம் தேவன் வார்த்தையை அளிக்கும் தேவன். அவர் வார்த்தையை நம் தியானிக்கும் போது நமக்கு சுகம் தருவார். நம் வார்த்தையை தியானிக்கும் போது நம் தேவைகளை சந்திப்பார். பயத்தை கலக்கத்தை நீக்க போடுவார். வார்த்தையின் தேவனை உணர்ந்த வண்ணமாக கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கைகளை தட்டி உற்சாகமாய் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கத்தருக்குள் மகிழ்ந்திடுவேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கத்தருக்குள் மகிழ்ந்திடுவேனே. நடந்து நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்து நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாக ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் பஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாக ஆயிரங்களும் 10,000
Praise God. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறோம். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த 8th வாரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. I take immense pleasure in meeting you all again in this 8th week. கடைசி கால சிந்தனையில நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேன்வை என்பதாக நாம் கடந்த 7 வாரம் முழுவதும் தியானித்தோம். For the past 7 weeks we saw that we need Holy Spirit in this last days. ஓரளவுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் தெரிந்து இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Moreover approximately I hope that you would have acknowledged about the Holy Spirit. நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are living in the last days. ஆகையால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை என்பதாக நாம் தெரிந்து கொண்டோம். That's why we acknowledge that we need the Holy Spirit in our lives. இந்த வாரம் அதே தலைப்பிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை தியானித்து முடித்து அடுத்து என்ன தியானிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கையில் in this week also in the same topic on thoughts and hindis after finishing the Holy Spirit what we have to meditate when I was thinking about it இந்த தார்சான் என்றேசை முடித்து நாம் வேற ஒரு தலைப்பை வைத்து ஒவ்வொரு பக்தர்களாக தியானிக்கலாம் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் we were having a conversation that we can finish with thoughts on end days and we can go with each saints in the bible and we can describe them ஆனால் தேவனின் வழிநடத்துதலின்படி but according to the guidance of god கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் we are standing in the last days ஆனால் அதனால் கடைசி காலத்துக்குரிய வார்த்தைகளை பேச வேண்டும் so we have to talk about the words in the last days என்று நேற்று அதிகாலை தெளிவான வழிநடத்துதலை பெற்று so yesterday early morning I got a clear guidance கடைசி காலத்தில் வேற என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்பதாக நான் தியானித்துக் கொண்டிருக்கையில் when I was meditating about what will happen in what are the another thing will happen in the last days வேத வார்த்தை இந்த வேத வசனம் பஞ்சம் ஏற்படும் என்பதாக கர்த்தர் என்னோடு பேசினார் God spoke with me about the famine of word of God இந்த சொப்பனத்திலே பேசினார் He spoke me in the vision அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானம் செய்ய போகிறோம் Now we are going to meditate about that போவதற்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் அருளாளர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் Before going into the sermon let us all close our eyes and bow our heads in prayer உம்வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழிநடத்தும் வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீ வணைந்திடுமே குயவன் கையில் அனுதினமே வணைந்திடுமே அனுதினம் நீ வணைந்திடுமே ஆதியிலே வார்த்தை இருந்தது the beginning was the word அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது the word was with the god அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது the god was the word 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாகிய நீர் இந்த வார்த்தையாகிய நீர் மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தீரே before 2000 years ago you jesus christ the word you came to the world as a man இப்பொழுதும் இந்த இடத்திலே இறங்கி வாரும் மகிமைப்படும் right now come in this place and glorify your name அடியேன் திக்குவாய் மந்தனாவும் உள்ளவன் your servant is struck in of tongue and slow of speech நீர் என் வாயோடு இருந்து நான் பேச வேண்டியதை எனக்கு போதித்தருளும் you be with my mouth and teach me what i have to talk சகல துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் பிதாவே all glory honor and praise i give unto you o lord amen amen
அன்பு தேவ பிள்ளைகளே my beloved people ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் in the beginning god created heaven and the earth எப்படி இந்த பூமியை உண்டாக்கினாரோ as how he created the earth அப்படியே இந்த பூமியை ஒரு நாள் அழித்து போடுவார் has the same way he'll fully destroy it one அதை நாம் வேதத்திலே தெளிவாக பார்க்கிறோம் we can see that in bible very clearly நீங்கள் 2 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கும் பொழுது when you read 2 peter chapter 3 verse 7 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு the heavens that have now are and the earth are by the same word have been stored up for fire devan inda bhoomiya undakina poludu idakkendra oru mudivai vaithirukkar when god created the earth he has kept the destination for the earth also devan inda vanathai undakina poludu idakkendra oru mudivai vaithirukkar when god created the heaven he also kept a hen for the same era thaala or 8000 aandugal inda bhoomi adu nilaipettu kondirukirathu approximately for 8000 years this earth has been kept standardized ippozhudhu alivirkulai adu vandirukirathu right now it has come to its end kartar inda bhoomi alika aayathamaagi vittar god has become ready to destroy the earth eppozhudhu inda bhoomi alindhu pogum when will the earth get destroyed avar marubadi inda bhoomi ki rajaadi rajava irangi varumbozhudhu He comes back again to the earth as king of kings avar marubadi nyayadhipadiya inda bhoomiki irangi varumbodhu when he come back to the earth as a judging king deva bhakti illadavargalai nyayam theerthu alikapadumbodhu inda bhoomiyum serthu alikapadum when the ungodly are destroyed when along with them the earth also will be destroyed நீங்கள் 2 பேதுரு 3 அதிகாரம் 7 வசனத்தை 3 வரி வாசிக்கும் பொழுது when you read 2 peter chapter 3 verse 7 the third line தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்த்து அழிக்கும் பொழுது judgment and destruction of ungodly men பூமியும் சேர்த்து அழிக்கப்படும் the earth also will be destroyed together தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிக்கப்படும் நாள் தான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை the second coming of jesus is known as the destruction of ungodly avanavanukku naan alikkum balan ennodu kuda varugirathu endru kartar sollirukkar god says that the reward of each man is coming with me deva bhakti illadharalukku alikkum balan avarodu kuda varugirathu endru kartar sollirukkar god is telling you that the reward for the ungodly is coming with me kartar nichayam indha bhoomikku irangi varuvar god for sure will come back to this earth adu vehu samibathil irukkirathu it is very near aagiyal nam adarkaga ஆயத்தப்பட வேண்டும் so we have to prepare ourselves இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது this earth is not permanent for us இந்த பூமி நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது this earth is not a permanent life for us ஆயுசு காலம் 70 the lifetime the life period is 70 பலத்தின் மிகுதியால் 80 வருடம் வரை வாழலாம் because of your strength you can live your life till 80 years அதன் பின்பு கண்டிப்பாக ஒரு நாள் மரித்தே ஆக வேண்டும் after that one day particularly you have to die in this earth அப்படி இல்லை என்று சொன்னால் கர்த்தர் அதற்குள்ளாக பூமிக்கு இறங்கி வர வேண்டும் or else if it is not so like that then god should come to the earth within that one day இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்தே ஆக வேண்டும் among these two one should happen for sure appozhudhu nam kartarai sandhikka aayathama irukka vendum in that time we should be prepared to meet jesus deva bhakti illadavargalai kartar alithu poduvar god will destroy the people of ungodly devunude vaarthaiki keelpadindha adanpadi nadakkaravula kartarude rajyathil serthukolvar god will take the people who obey and who keep his commandments properly to the kingdom of god இப்போது அப்படிப்பட்ட நாளுக்குள்ளாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் now we are standing in the days of that பூமியில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியமும் அதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது the things which happening in the earth are reminding us of that இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வர போகிறார் அவருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது என்பது நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது the things which are happening the each and everything which are happening nowadays are reminding of us that jesus christ is going come again to this earth and the karyate nam vedathile adu enna enna karyangal anbathu nam vedathile vaasikkum bodhu nam therindukolla mudiyum when we read the bible we can acknowledge that what are the things that are going to happen yet manithargal eppadi irpaargal how will the man be or rajyam eppadi irukum how will the kingdom be janangal eppadi irpaargal how will the people be samudayam eppadi irukum how will the society be bhoomile enna enna karyangal nadaiyum what are the things will happen in the vaanathil enna enna adhisayangal nerai perum what are the wonders will happen in the heaven and the karyangal ellam vedathile sollapatta karyam
காரியங்களாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. The things which I told in the Bible are now happening. அது நமக்கு இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூமிக்கு வரப்போகிறார், அவர் ஆயத்தமாகி விட்டார் என்பதை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. These things are reminding us that Jesus is ready to come back to the world. He is preparing himself. வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. The Bible will never lie. வேதம் நமக்கு ஒருபோதும் அது பொய்யான காரியங்களை நமக்கு சொல்லாது. The Bible will never tell falsehood for us. அந்த வேதம் உண்மையுள்ளது. The Bible is very truthful. அந்த வேதம் ஜீவனுள்ளது. The Bible is living thing. நடக்கிற காரியங்களும் நடந்த முடிந்த காரியங்களும் நடக்க போகும் காரியங்களும் நமக்கு தெளிவாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. All the things which have happened already, which is happening now and which is going to happen yet, is written clearly in the Bible. இது மனிதர்களால் எழுதப்படவில்லை. This Bible is not written by the man, human being. மனிதர்களின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. Through man, through human being, Holy Spirit wrote this. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 Timothy 3 chapter 3 verse 16, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் வாசிக்கிறோம். It is written like this, all scripture is given by inspiration of God. இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியின் அருளினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. The each and every word in the Bible is given by Holy Spirit. இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவி அவர் நமக்காக கொடுத்திருக்கிறது. Each and everything said in the Bible is things which Holy Spirit given only for us. இதில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said in the Bible? கட்டுக்கதைகளோ புராணங்களோ அல்ல. It is not all the myths and all the tradition books. இது நடக்காத காரியங்களை சொல்லவில்லை. The Bible doesn't say things which didn't happen. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமியை தொடங்கினது முதல் இந்த நாள் வரை நடக்கின்ற சம்பவங்களையும் இனி நடக்க போகிற சம்பவங்களையும் நமக்கு திட்டமும் தெளிவாக எழுதப்பட்டு வைக்கிறது. In this Bible they have written very clearly the things which happened when the day the earth was created and till the day we are living now. ஆதாம் காலம் முதல், from the period of Adam, பவுல் பேதுரு காலம் வரை தேவனாகிய கர்த்தர் செய்த கிரியைகளையும், till the period of Paul and Peter, the things which God did, அவர் செய்த மகத்துவங்களையும், the majestic things which God did, இப்பொழுது நடந்திருக்கொண்டிருக்கும் காரியங்களையும், now the things which are happening, இனி நடக்க போகும் அனைத்து சம்பவங்களையும், and the things which are going to happen in future, ஒரு தேவன் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் செய்து முடித்த ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு வடிவம் கொடுத்து நம்ம கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த வேதாகமம். This holy Bible is a book is has given its shape for one of the things that the Holy Spirit, the God, has done in past and present and future. இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். The holy Bible which is given in our hands is a great treasure which we have got. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடியிலும் வாழ்க்கையின் அடியிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. This Bible tells us very clearly what we have to do in each and every step of our life. சந்தோஷமாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? What we have to do to be happy. துக்கமா இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? When we are with sorrows, what we have to do. நம் சிறுவயது முதல் நம் கிழவனாகி மரிக்கும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? From our childhood till the whole age, what we have to do. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பற்றி இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. The Bible says very clearly about what kind of life we have to lead in this world. இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கை. This Bible is our life. இந்த வேதம் தான் நம்முடைய ஜீவன். This Bible is our life. இந்த வேதத்திற்கு என்று ஒரு உயிர் இருக்கிறது. We have a life for this Bible. இந்த வேதத்திலே உயிர் இருக்கிறது. There is a life for this Bible. இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that this is a sword with both sides. இந்த வேதத்தை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்ததற்காக நாம் கர்த்தருக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should have a gratitude heart to God because he has given this Bible in our hands. கர்த்தர் செய்த மகத்துவங்களுக்கு எழுத்து வடிவம் கொடுத்து அது பரிசுத்த வேதாகமமாக அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் அது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. The things which God did majestically has been given a shape as a Bible and it is given all through the world. இந்த பரிசுத்த வேதாகமத்தை முன்னுதாரணமாக கொண்டு அநேக ஊழிய எழும்பி அநேக மக்கள் எழும்பி பரிசுத்த வார்த்தையை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். Now many men of God have been raised in this world and they are preaching about the scriptures given in the Bible. விசேஷமாக இப்பொழுது இருக்கும் இந்த கொரோனா காலத்தில், especially in this corona period, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அநேக மக்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are making use of this online platform and many people are preaching the word of God. கர்த்தருடைய சுவிசேஷம், கர்த்தருடைய வார்த்தை பூமி எங்கிலும் அது பரம்பி சென்று கொண்டிருக்கிறது. The gospel of God have been spreading throughout the world. அது மிகவும் நமக்கு சந்தோஷமான விஷயம். That creates great happiness in our heart. அதுவும் நமக்கு
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. That is also given in the Bible. கடைசி காலத்தில் பூமி எங்கும் அவருடைய வேத வசனம் பரவி செல்லும் என்று. In the last days the word of God will spread all over the world says the Bible. இப்படி நாம் இந்த கடைசி காலத்திலே இந்த வேதாகமத்தை பற்றி பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பரவி சென்றிருந்தாலும் like this in the last days the scriptures are spread all over the Bible let it be அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருந்தாலும் these things may bring happiness for us வேதத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது the words which God told in the Bible is making us to astound வேதத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை மிகவும் நம்மை பயப்பட வைக்கிறது the words which God told in the Bible is making us very terrible அது என்ன வசனம் தெரியுமா you know what does the verse ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன நூல் 8 அதிகாரம் 11 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது prophetical book of Amos 8:11 ஆமோஸ்க்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் is revealing to Amos இது அவரே சொல்வதாக ஆமோஸ் எழுதி இருக்கிறார் Amos is written in the Bible as Lord told this இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் Behold the days come that I'll send a famine in the land நன்றாக கவனியுங்கள் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் Behold the days come that I'll send a famine in the land ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல not a famine of bread ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல nor a thirst for water கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் but of hearing the word of God of Jehovah இப்போ இருக்கிற சூழ்நிலையை பாருங்க see the situation of which we are living in YouTube Facebook லாம் பயன்படுத்தி கர்த்தருடைய வசனம் பூமி எங்கும் பரம்பி சென்று கொண்டிருக்கிறது now God's word have been spreading all through the world through the பூமி எங்கும் through social medias YouTube and Facebook பூமி எங்கும் அவருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது all through the earth is God's words have been preaching வெகு வேகமாக பரவ அது அவருடைய வசனம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது very quickly it has been spreading all through the world ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் but then to God says கர்த்தருடைய வசனத்தை கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்கிறார் he is telling that he'll send a famine that no one can hear the word of God அப்படி என்றால் என்ன அர்த்தம் what is the meaning அப்படி என்றால் கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் why God is telling these words அன்பு தேவ பிள்ளைகளே my beloved people இந்த வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது when I read this bible இந்த குறை அர்த்தத்தை நான் எண்ணி கொண்டிருந்தேன் i was thinking about the meaning of this ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் why did God use these words ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டு வைக்க வேண்டும் why should God write these things in the bible ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை மக்களுக்கு அவர் எடுத்து சொல்ல வேண்டும் why should God tell these things to the people இப்பொழுது பூமியில் வேதாகமம் அச்சிடப்பட்டு 1000 பல கோடி மக்களின் கையில் இருக்கிறது right now the bible has been printed in many languages in many numbers and it is in many people's hand ஆனாலும் கர்த்தருடைய வசனம் கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் but then to God is telling that I'll send a famine which you'll have a shortage of word of God இது எப்படி சாத்தியமாகும் how it will be possible இது எப்படி நடந்துரும் how it will happen ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் I want to tell a small example நம்முடைய வீடு முழுவதும் ஆகாரத்தினால் அது நிறைந்திருக்கும் a house will be full of food நம்முடைய வீடு முழுவதும் அது ஆகாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும் a house will be made full of food அந்த ஆகாரம் நாம் உபயோகப்படுத்தினால் தான் அது நமக்கு உபயோகப்படும் when we use it only it will be useful for us and aagaratha nam upayogapadutha mudiyamal irundal adu namakku panjam when we are not able to use the food that will be a famine for us oru velai and nam serthu vaithirukkum aagaram adu kettu poi irundal adu nammal upayogapadutha mudiyadhu if suppose the food which we have stored if it becomes rotted then we can't use it veedu muluvadum serthu vaithirunda aagaram adu nandraga irundal nam payanpadutha mudiyum ஆனால் அது கெட்டு போயிருந்தால் அதை நம்மால் பயன்படுத்த முடியாது அது நாம் பயன்படுத்த முடியாத காரணத்தினால் அதை நாம் ஒரு பஞ்சம் என்று நாம் சொல்லலாம் the food which is stored in the house the whole house if it is good then we can make use of it but if it is rotted or if it is not good then we can't make use of it so we can name it as famine நாம் இந்த பூமியை பற்றி நாம் ஆராயும் பொழுது when we go search in this earth in the bhoomi naangil moondru pagudhi thanneeral nirandirukkirathu the earth is filled with 3/4 of water in the bhoomi muluvadum thanneer
The earth is full of water. ஒரு பகுதிதான் மக்கள் வாழ்கின்ற பகுதி. Only one part is the place where people live. அவ்வளோ தண்ணீர் இருக்கிறது. So that much of water is there. ஆனால் பூமி எங்கும் தண்ணீர் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. But there is a famine of water in the world. அந்த தண்ணீரை மக்களால் பயன்படுத்த முடியவில்லை. The rest of the water, the people can't use it. அவ்வளோ தண்ணீர் இருந்தும் பயன்படுத்த முடியவில்லை. There's so much of water, but they can't use it. இந்த உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சத்தினால் நிரம்பி இருக்கிறது. The world is full of famine of water. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையும். It is the same as that word of God. உலகம் ஃபுல்லா கர்த்தருடைய வார்த்தை நிரந்திருக்கும். All through the world there is word of God. ஆனால் மக்களை நல்வழிப்படுத்தும் வார்த்தை கிடைக்காத காலம் வந்து கொண்டிருக்கிறது. But there is time period is coming that there is no good way for the people because of word of God. இந்த வேத வசனத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்த முடியாத காலம் வந்து கொண்டிருக்கிறது. The days are coming that we can't keep that we can't mold our life through this word of God. அநேகர் எழும்பி Many people are rising. இந்த வேத வசனத்துக்கு புறம்பாய் பேசுகிறவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். God has told that many people will rise against the word of God and they talk against the word of God. இது நான் சொல்லவில்லை. I didn't tell this. கர்த்தரே சொல்லி இருக்கிறார். God has told that. நீங்க 2 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது When you read 2 Peter chapter 2 verse 1 கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written as they will secretly introduce destructive heresies. வேத புரட்டுகள். Destructive heresies. வேத புரட்டுகள். Destructive heresies. அந்த வேத புரட்டுகள் கேட்டுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The Bible says that all the heresies are about destructive. இந்த அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are in those period. இந்த வேதத்தை பற்றி நாம் ஓரளவுக்கு தெரியும். We know more or less about this இந்த வேதத்தை பற்றி பரிசுத்த ஆவியானவரை கேட்கும்போது அவர் உங்களுக்கு தெளிவாய் அவர் விளக்கம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். When you ask the Holy Spirit about this Bible, he is the one who gives a clear explanation about the Bible. இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். When you read this Bible, then the Holy Spirit will enjoin with you and he'll tell that like this is the way you should walk in ஆனாலும் கடைசி காலத்தில் अनेகர் எழும்பி வேத புரட்டுகளை கொண்டு உங்களை வஞ்சிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that but then too many people will rise in the last days and they will easily cheat you with this destructive heresies. அதுதான் வசன பஞ்சம். That is called as famine of the word. அது கர்த்தரே பூமியின் மேல் அனுப்புவார். That the God Almighty will send it in the earth. அது அவரே அனுப்புவார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he himself will send it. ஏன் அது கர்த்தர் அனுப்புகிறார்? Why he is sending that? நாம் பக்குவப்பட வேண்டும். We should be edified. அவருடைய உண்மையான வார்த்தை என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். We should understand what is the true word of God. அப்படி வெளி உலக மக்கள் பேசும்போது இந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது இது உண்மைதானா என்று அதன் மூலமாக அவருடைய வேதத்தை வாசிக்கிறோம் அல்லவா? When the worldly people talk like that, we read the Bible and we acknowledge that is that true or wrong? அதன் மூலமாய் அவருடைய வசனத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா? Through that the people accept the word of God, right? அதனால் அவர் அந்த வசனத்தை பஞ்சத்தை அனுப்புகிறார். So that he is sending the famine of word of God. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். Don't worry for anything. பேசுகிற வார்த்தையை நீங்கள் வேதத்தை வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். The spoken words you must meditate with the Holy Spirit. யார் என்ன பேசினாலும் சரி. Whoever may be talking. இந்த வேதத்தை கொண்டு யார் என்ன வார்த்தைகள் உங்களுக்கு சொன்னாலும் சரி. Whoever may be talk about with this Bible. உங்களுக்கு வேதம் உங்கள் கையில் அருளப்பட்டிருக்கிறது. The Bible is given in your hands. அதை நீங்கள் வேதத்திலே இது உண்மைதானா என்று வாசிக்க வேண்டும். You must read and see whether what they are saying is true or false. அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால்தான் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உண்மையா இல்லையா என்பது உங்களுக்கு புரியும். When you read this Bible then only you will come to know whether the words they spoke was true or false. அன்பு தேவ பிள்ளைகளே, my beloved people, இந்த கடைசி நாட்களில வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். Please be careful that you are not cheated in these last days. இதற்கு முன்பதாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படி அல்ல. Before 20 years it was not like that. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அது இந்தமான காரியங்கள் பிரசங்கங்கள் வரவில்லை. Before 20 years these type of preaching did not come in this world. இது கடைசி நாட்களாய் இருக்கிறபடியாலே, since it is being the last days, நாம் கடைசி காலத்துக்குள்ள நின்று படிக்கிறனாலே, since we are standing the last days, நம்மள வஞ்சிக்கத்தக்கதான நம்மளை விழத்தள்ளத்தக்கதான அநேக வேத புரட்டுகள் நம்முடைய வாழ்க்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. Heresies, destructive heresies are coming in our lives that we must fall down. இந்த கடைசி காலத்துல எப்படியாவது நாம் விழ வேண்டும்.
However, we must fall in this last days. அப்படி நாம் விழுந்துவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. If we fall like that, we can't enter into the kingdom of God. அதனால் நாம் விழத்தள்ளும்படியாக பல வேத புரட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி காலத்திலே வந்து கொண்டிருக்கிறது. So hence, they are coming many heresies to make us fall down. அநேக ஊழியர்கள் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் அருமையாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். Many man of God are preaching the word of God very beautifully. கர்த்தருடையதில் காத்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They are waiting the presence of the Lord and they preach whatever God speaks with them. ஆனாலும் சில பேர் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் போதிக்கிறது மட்டுமல்லாமல் But also some people not only preaching the word of God தன்னுடைய கல்வி ஞானத்தையும் தன்னுடைய ஞானத்தை அதோடு கூட இணைத்து அவர்கள் வேத புரட்டுகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். They join their educational knowledge and wisdom and they give the heresies. பரிசுத்த ஆவியானவரால் மட்டும் பேசினால் மட்டுமே பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசினால் பேசினால் மட்டுமே அந்த வார்த்தை கிரியை செய்யும். Only if you speak with the help of Holy Spirit then the Bible words will act in you. எனவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் அனுகிரகம் பெற்று இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் உள்ள மக்கள் போதிக்கின்ற காரியங்களை உங்களுக்கு அருமையாக எடுத்து சொல்கிறவராய் இருக்கிறார். Hence you get the help of Holy Spirit and grace of Holy Spirit with that when you read the Bible, Holy Bible, then the Holy Spirit help you to guide you what you have to do in your life in this world. வசனம் பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது. The word of famine is coming. அது வந்துவிட்டது. It has come already. பூமி எங்கும் வசனம் நிறைந்திருக்கிறது. Over the world the word of God have been filled patti totti pattanamengum theevugal thorum avarude vasanam prasangikapattu kondirukkirathu. The word of God has been preached all over the villages and islands. Aanalum didapaduthukor kudiya anda kattudeya vasanam nammale makkalai pakkuva paduthukuri anda vasanam innum kidakkavillai. But the word of God which brings courage and which makes a people mature is not come yet. எனவே கர்த்தருடைய வசனத்தை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். So be careful about the word of God. நீங்கள் கேட்கிற வார்த்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள். Be alert the words which you listen. யார் வேணாலும் எழும்பி எப்படி வேணாலும் உங்களுக்கு சொல்லலாம். Anyone can raise and however they want they can talk. ஆனால் அதெல்லாம் இந்த வேதத்தின் மூலமாய் தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். But they are speaking with the Bible only. அந்தல் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் வேதத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் வேதத்தோடு அந்த சொல்லுகிற வார்த்தை உண்மைதானா என்று நீங்கள் படித்து பாருங்கள். You must compare the words which have given which are spoken by them is correct or not through the Bible. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். The Holy Spirit will talk with you. உங்களை வழிநடத்துவார். He'll guide you. வசன பஞ்சத்தில் உங்களை காப்பாற்றி அவர் வழிநடத்துவார். He'll protect you in the word of famine and he'll lead you. நாம் வேத வசனத்தை நாம் வாசிப்போம். Let us read the Bible. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதித்து For sure God will bless us. இந்த வசன பஞ்சத்திலிருந்து நம்மை விலக்கி மீட்டு பாதுகாத்து He'll protect us from this word of famine. இந்த வசன பஞ்சத்திலே நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு He'll help us not to be caught hold in this famine of word of கர்த்தர் God. கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை காப்பாற்றி உயர்த்துவார். For sure God will bless us and he'll exalt us and he'll protect us. எனவே ஜாக்கிரதையா இருப்போம். Hence let us be careful. நம் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். For sure God will bless us. இப்பொழுதும் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Right now we are going to pray. இந்த வசன பஞ்சத்தில் நாம் அடிபட்டு போகாதபடிக்கு we should not be struck in this famine of word of God. கேட்டுக்கு ஏதுவான போதகங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராதபடிக்கு we should not bring all those destructive heresies in our life. இந்த வேதத்தை பகுத்தறியும் அறிவை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக God should give us knowledge to understand the Bible. அனைவரும் பேசுகிற வார்த்தை உண்மைதானா என்பதை கர்த்தர் நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் the word spoken by others we should acknowledge that whether it's true or false in the panja kalathile kartha namla thappivikkumbadiyaga to protect us from this famine namathil irukkum brother jude ippodu ungalukkaga jabippaar right now brother jude pray for you கர்த்தருடைய பிள்ளைகளே தொடர்ந்து இன்று கடைசி கால சிந்தனையிலும் புதிய தலைப்பிலே வார்த்தை என்ற தலைப்பில் இன்று குறிப்பாக வசனத்தின் பஞ்சம் என்று நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். நீங்களும் கேட்கறது மாத்திரம் அல்லாமல் இதை உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் இந்த கடைசி காலத்தில் இந்த வசனம் என்ற பஞ்சத்தில் அடிபடாதபடிக்கு அநேக சத்தியங்கள் அநேக கள்ள போதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் ஆன்லைனில் அநேக மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதிலையும் வஞ்சிக்காதபடிக்கு பரிசுத்தாவை ஒத்தாசையோடு ஜபம் பண்ணி வேதத்தை வாசித்து புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இப்போது நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோட லைவ்ல இருந்த ஒவ்வொரு மக்களும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். நீங்க கேட்ட சத்தியத்தின்படி வார்த்தை என்ற பஞ்சத்தில் ஆண்டவர் வசனத்தும் என்ற பஞ்சத்தில் ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் மக்கள் சிக்காதபடி அடிபடாதபடி அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தெய்வீக ஞானத்தால் நீர் நிரப்பும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. வசனத்தை பகுத்து அறிவுற ஆண்டவரே அந்த ஞான
ஞானத்தை மக்களுக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இப்போ எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதனைகளால் நிறைந்திருக்கிறதப்பா. மக்கள் எதையும் எது எதனாலையும் வஞ்சிக்காதபடி அப்பா உண்மையான வசனம் எது உண்மையான நடத்துதல் என்று ஆண்டவர் பரிசுத்தாமே ஒத்தாசையோடு வேதத்தை வாசித்து அதை புரிந்து கொள்ளத்தக்க நீர் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்தில் அப்பா ஆண்டவரே மக்கள் வஞ்சியாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் உண்மையான சத்தியத்தை வேதத்திலிருந்து அறிய நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த லைவ்ல பார்த்த ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த கடைசி கால சிந்தனை என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் மட்டும் பிரோஜனம் அடையாமல் உங்கள் நண்பருக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வாரம் வார்த்தை என்ற தலைப்பிலே வேற ஒரு தலைப்பிலே உங்களுக்கு தேவ செய்தி கொடுப்பார்கள். மறக்காமல் கலந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ.